வணக்கம் இனிய இதயங்களே, ரேடியோ வெரிதாஸ் தமிழ் பணியின் சிறப்பு நற்செய்தி அறிவிப்பு மாதத்திற்கு உங்களை வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்று 8ஆம் நாள். இந்த நாளிலே உலகமே இந்த செய்தி எனக்கு அறிவிக்கப்படாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு செய்தியை இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு தருகின்றன. இந்த உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த செய்தி என்ன என்று பார்க்கின்ற பொழுது முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், யோனா ஒரு நாள் பயணம் செய்து அந்த நினிவே நகரத்து மக்களுக்கு இறை செய்தியை அறிவிக்கின்றார். அந்த மக்கள் ஒட்டுமொத்தமாக அரசன் முதல் ஆண்டி வரை எல்லோருமே சாக்கு உடை அணிந்து உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுத்ததை நாம் பார்க்கின்றோம். அங்கே மீட்பு வருகின்றது என்று இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லைகளை தாண்டி மார்த்தா மரியா வீட்டிற்கு செல்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த இரண்டு நிகழ்வுகளுமே நமக்கு இந்த நற்செய்தி எனக்கு அறிவிக்கப்படாதா என்று உலகமே ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகின்றது என்று நாம் பார்க்கலாம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது யோனா அங்கே செல்கின்றார். இந்த நினிவே நகர் எங்கே இருக்கின்றது என்ற கேள்வியை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்கின்றது. இந்த நினிவே எங்கே இருக்கின்றது என்றால், நினிவே வேற எங்கோ இல்லை, நான் அந்த நகரத்தில் இருக்கலாம் அல்லது அந்த நகரம் எனக்குள்ளாகவும் இருக்கலாம். நினிவேயில் நானோ அல்லது எனக்குள் நினிவேயோ இருக்கலாம் என்று இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. இந்த நினிவே நகரத்துக்குள் நான் இருந்தாலும் சரி, என் சகோதர சகோதரியோ அந்த நினிவே நகரத்துக்குள் இருந்தாலும் சரி, அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உள்ளே சென்றது போல அவர்கள் உள்ளத்திற்குள் சென்று அவர்களை மகனாக மகளாக சகோதரியாக சகோதரனாக பார்த்து அழைத்து கொண்டு வர இந்த உலகமே ஏங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. நம்முடைய உள்ளத்திற்குள் நாம் செல்லவும், நமக்கு நாம் நற்செய்தியை அறிவித்துக் கொள்ளவும், அதே போன்று இயக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இந்த நற்செய்தியை அறிவித்து நீ கடவுளின் மகள், நீ கடவுளின் மகன் என்று அறிவித்து அவர்களை அழைத்து கொண்டு வரவும் இன்றைய உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. இந்த நற்செய்தி பணியை நீங்களும் நானும் சேர்ந்து செய்யலாமா? வாருங்கள்.